தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வில்ல நடிகர் தான் பொன்னம்பலம். தமிழ் சினிமாவில் கமலஹாசன் நடித்த மைக்கேல் மதன காமராஜர் என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார் பொன்னம்பலம். சில திரைப்படங்களில் அடியாளாக நடித்து கொண்டிருந்த பொன்னம்பலம் நாட்டாமை திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து பலரையும் மிரட்டியிருப்பார். இந்த திரைப்படத்திற்கு பின்பு நடிகர் பொன்னம்பலம் அவர்களுக்கு பல திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து வில்லனாக நடித்து அசத்தினார். முன்னணி நடிகர்களுக்கு வில்லனாக நடித்து வந்தார். வருடங்கள் போக போக புது புது வில்லன் நடிகர்கள் களமிறங்கினர். அதனால் பொன்னம்பலம் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியது. பின்பு காமெடி நடிகராகவும் நடிக்க ஆரம்பித்தார். பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். நடிகர் பொன்னம்பலம் அவர்களுக்கு 6 சகோதரிகள். நடிகர் பொன்னம்பலம் ஒரு பாடி பில்டரும் கூட. நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் தேவி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. ஆண் பிள்ளையின் பெயர் கார்த்திக், பெண் பிள்ளையின் பெயர் கார்த்திகா. நடிகர் பொன்னம்பலத்தின் மகள் மற்றும் மகள் புகைப்படம் வைரலாக பரவி வருகிறது. பொன்னம்பலத்தின் மகள் பார்ப்பதற்கு அப்படியே பொன்னம்பலத்தைப் போலவே காணப்படுகிறார். அச்சசலாக சாயல் மாறாமல் அவருடைய தோற்றம் மகளின் முகத்தில் பிரதிபலிக்கிறது. நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் சமீபத்தில் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதியாகியிருந்தார். மருத்துவ செலவிற்கு சினிமா பிரபலங்களிடம் உதவி கேட்டார். சில பிரபலங்கள் அவருக்கு உதவியும் செய்தனர். தற்போது பொன்னம்பலம் அவர்கள் உடல்நிலை சீராகி தற்போது வீட்டில் ஓய்வெடுத்தும் வருகிறார். இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.